மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இறக்கமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கிருபை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்பொழுது போலவே ஒரு பேனா நோட்டோடு அமர்ந்து குறிப்பெடுத்து படித்து பயன்பெறும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய செய்திகள் எல்லாம் கிரேசியஸ் ரெட் அப்படின்ற யூடியூப் சேனல்ல நாங்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். நிகழ்ச்சிகளை நீங்கள் மறுபடியும் கேட்டு மறுபடி சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் திரும்பி நீங்கள் கேட்க வேண்டிய செய்திகள் எல்லாம் அதில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பரிசுத்தத்தை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தாற்பரியங்களில் ஒன்று பரிசுத்தம். ஸோ பரிசுத்தம் என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. மனிதன் கடவுளுடன் இணைவதற்கும் கடவுள் மனிதனுடன் இணைவதற்கும் அது அடிப்படை தேவையாகவும் இருக்கிறது. இதை பற்றிய ஒரு ஆழமான செய்தி கேட்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் அப்படி செய்தியாளர் கிருபலாரதி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் எவஞ்சலிசம் இயக்குனருமான போதகர் இளமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபில வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் யூடியூப் சேனல்ல இருக்குது. கிருபியுள்ள வார்த்தை கிரேசியஸ் வேர்ட் அப்படின்ற அதில் நீங்கள் பார்த்து பயனடையவும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே பரிசுத்த வாழ்க்கையை பற்றி நாம் தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ரொம்ப கொடுமையான, மிகவும் பயப்படக்கூடிய, பயங்கரமான ஒரு நிலையை நோக்கி தேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. மனிதன் கூட்டாக வாழ்ந்தவன், பிறருக்காக வாழ்ந்தவன், கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவன், விட்டு கொடுத்து வாழ்ந்தவன், சகித்து கொண்டு வாழ்ந்தவர்கள், நெடுநாளைய தலைமுறை நண்பர்களாய் வாழ்ந்தவர்கள், இப்படியெல்லாம் இருந்த இந்த உலகமும் தேசங்களும் இன்று சனப்பொழுதிலே நொடிப்பொழுதிலே உறவுகளை இழந்து மோசமான நிலைமையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. இதற்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம், மனிதன் தன்னை படைத்தவருடன் இருக்கின்ற உறவின் இணைப்பை இழந்து கொண்டிருக்கிறான். அது துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், அவர் பரிசுத்தமானவர். நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது, உள்ள பரிசுத்தத்தை இழக்கும் பொழுது, நமக்குள்ளே இருக்கிற அந்த இணைப்பு, அந்த கம்பிகள், அந்த உறவுகள், அந்த லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்து போக ஆரம்பிக்கிறது. ஆனபடினால இந்த நாளில பரிசுத்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தியானத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எபிரேயருடைய புஸ்தகம் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரியமானவர்களே, கடவுள் என்ற நம்பிக்கை உள்ள யாரானாலும் சரி, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை தேவை என்னவென்றால் பரிசுத்தம், தூய்மை. ஏனென்றால் நம்மை படைத்தவர் கடவுள் என்பவர் தூய்மையான பரிசுத்தமானவர். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் மனிதனையும் கடவுளையும் இணைக்கின்ற இணைப்பாக இருக்கிறது. ஏன் பரிசுத்தம் அவசியமானதாக இருக்கிறது? நான் சொன்னபடி பரிசுத்தம் தான் பரலோக பரம கடவுளினுடைய மாதிரியாக இருக்கிறது. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பழைய வழக்கு ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீர் நீரோட சேரும், பணம் பணத்தோட சேரும், குணம் குணத்தோட சேரும் அப்படின்னுவாங்க. அதுதான் இங்கேயும். அவர் பரிசுத்தர், அப்ப பரிசுத்தமானவர்களோட தான் அவர் உறவே வைக்க முடியும். அப்படி மனிதன் பரிசுத்தமா இருப்பதற்காக தான் நம்மை படைத்த அந்த பரமபிதா கிறிஸ்துவின் மூலமாக, வேத வசனங்களின் மூலமாக, கடவுளுடைய திருவார்த்தைகளின் மூலமாக மனிதன் கடவுளோடே தொடர்ந்து இணக்கத்தை வைத்துக் கொள்ள, அவன் தன் தூய்மையை பரிசுத்த நிலையை எப்படி காத்துக்கொள்வது என்று சொல்லிக் கொண்டே வருகிறார். அதை கொஞ்சம் நாம் உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து, இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசுத்தம் ஏன் அவசியமானது என்றால், பரிசுத்தம் என்பது தேவனுடைய ஒரு நோக்கமாக, சித்தமாக, வாஞ்சையாக இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒருவர் விருப்பம் கொள்ளாத வரைக்கும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளாத வரைக்கும் அதை நோக்கி நகர முடியாது. ஏன்னா மனிதன் பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், ஏன் பரிசுத்த விருப்பம் வேண்டும், பரிசுத்தத்தை பற்றிய விருப்பம் கொள்ளணும் அப்படின்ற இடத்தை அழுத்தி சொல்லுகிறேனே என்றால், அவரு கடவுள், நம்ம மனுஷன், நீங்கெல்லாம் மகானு, நாங்கெல்லாம் சாதாரணம், நீங்கெல்லாம் பெரியவங்க, நாங்கெல்லாம் சின்னவங்க, அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இந்த சிந்தனையை கடவுள் படைத்த மனிதனிடத்திலே கடவுளுடைய எதிரியாகிய சாத்தான், சத்துருவானவன் விதைக்கிறான். அதை நம்முடைய வாயாலேயே சொல்ல வைக்கிறான். மனிதனால் முடியாததை மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவர் அல்ல நம்மை படைத்த பரலோகத்தின் பிதா என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அதனால இந்த சாக்கு போக்கெல்லாம் சத்ருவானவன் நம்மை நிறுத்தி வைக்க அவன் எடுக்கிற முயற்சி என்று நினைத்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இது ஏன் இந்த வார்த்தை, நீங்க கவனிச்சு பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம பரிசுத்தோட பிறந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த தன்மைய மனிதன் நன்மை தீமை எதுவென்று தேர்வு செய்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தூய தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கை நோக்கி அல்லது ஒரு அசுத்தத்தை நோக்கி மனிதன் போய்கொண்டே இருக்கின்றான். ஆனபடியினாலே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால்தான் அந்த இழந்த நிலையிலிருந்து மீண்டும் அந்த துவக்க நிலைக்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஏதுவாயிருக்கும். அது திருமுழுக்கிலே நமக்கு சாத்தியமாகிறது. கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவங்களை எல்லாம் கழுவி தேவனுடைய சாயலில் புதிதாக்கப்பட்ட மனிதர்களாக நம்மை உருவாக்கி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் அதை இழந்து போகாமல் தற்காத்துக் கொள்வதற்கு தூய்மையின் மீது, பரிசுத்தத்தின் மீது வாஞ்சை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4:7 கவனிக்கும் பொழுது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். கால், அழைப்பு, இதை செய்ய முடியும் அப்படின்னு அழைப்பு. டீச்சர் வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஒரு டெய்லர் வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, கார் ஓட்டியாய் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். யாரை கூப்பிடுவாங்க, கார் ஓட்ட தெரிஞ்சவங்களை தானே, ஆசிரியர் பணி செய்ய பயிற்சி பெற்றவர்களை தானே. அதே பார்வையோட இந்த வசனத்தை கவனிப்போமே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்படின்னா அவர் பரிசுத்தமானவர், நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் இயேசுவின் இரத்தத்தினால. ஒருவேளை இல்லை என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை மகா தூய்மையாக்க கிறிஸ்துவினுடைய இரத்தமானது நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆனபடியினாலே பரிசுத்த வாழ்க்கையின் ரொம்ப அவசியம், வாஞ்சை கொள்ளணும், அதற்கான அழைப்பு நமக்கு இருக்கின்றது.
எபிரேயருடைய புஸ்தகம் 12:14 யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்கும் பேசுகிறேன், நான் யாரையும் பாகுபாடு படுத்தி பேசவில்லை. நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், இறைவன் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், பரம பிதா ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிற எல்லாருமே நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவரை கண்டு கொள்ள வேண்டும் என்றால், அவரை தரிசிக்க வேண்டும் என்றால், அவரோட உறவு கொள்ள வேண்டும் என்றால், தூய்மை இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை பார்க்க முடியாது, காண முடியாது, தரிசிக்க முடியாது. 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கடத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். நிச்சயமாக எந்த ஒரு பொருளுமே எங்கே பயன்படும், அது எங்கே தேவை உள்ளதோ அங்கேதான் அதை பயன்படுத்த முடியும், அது பயனுள்ளதாக இருக்கும். எண்ணெயை பயன்படுத்த வேண்டிய இடத்திலே ஒரு தண்ணீரை பயன்படுத்த முடியாது இல்லையா? ஆனா ரெண்டுமே திரவம்தான். அதை போலதான் நாம கடவுளுக்கு பயனுள்ள ஒரு பொருளாக, ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டதும் தூய்மையாக்கப்பட்டதும் எஜமானுக்கு பயனுள்ளதுமான, அப்ப கடவுளுக்கு பயனுள்ளவர்களா நாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு தூய்மை தேவை, பரிசுத்தம் தேவை. நம்மை விட்டு அந்த பாவம் என்று அந்த நிர்மலமான தேவனிடத்தில் போய் சேர, இந்த அசுத்தமான கொடுமையான அழுக்கு நம்மை விட்டு நீங்கும், அந்த பாவம் நம்மை விட்டு நீங்கி பரிசுத்தம் ஆவதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறது. அந்த பரிசுத்த நிலையை பெறக்கூடிய நாம நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாகவும் கனத்துக்குரிய பாத்திரமாகவும் இருப்போம். கடவுள் ஏன் பரிசுத்தம் பரிசுத்தம் தூய்மை தூய்மைன்னு பேசுறாரு அப்படின்னாங்க, வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம வாழ்க்கை மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை மறந்து போய்விடக்கூடாது. 2 பேதுரு 3:11-14 கவனிப்போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். எந்த மத நம்பிக்கைக்கும் நீங்கள் போய் பாருங்கள், அவை எல்லாவற்றினுடைய இலக்கு என்னவென்றால் பரலோகம் செல்ல வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், இன்னொரு முறை இங்கே வந்து நாம் பிறக்க வேண்டாம், இறைவனோடு போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் அந்த முக்கியமான உயர்ந்த எண்ணமாக நிலையாக இருக்கிறது. அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்துக்கு நம்மளைய கூட்டிட்டு போகக்கூடியது, அந்த மோட்சத்துக்கு நம்மளைய கூட்டிட்டு போகக்கூடியது பரிசுத்தம் தான், தூய்மை தான். கலப்படம் அழுக்கு அசிங்கமானது தூய்மையற்ற நிலை நமக்கு உதவி செய்யாது. ஆனபடியினாலே பரிசுத்த நடக்கை மிகவும் தேவை. அந்த பரிசுத்த நடக்கை தான் நமக்கு தேவ பக்தியை வளர்க்கும். அல்லது தேவ பக்தி இருக்குது அப்படின்னா நாம பரிசுத்தத்தின் மீது வாஞ்சை கொண்டு தூய்மையை நோக்கி செல்ல ஆரம்பிப்போம். இந்த பரிசுத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த பேதர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார், கவனியுங்கள். பரலோகம் போகணும், அதுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க அந்த தூய்மையை எப்படி நாம பெறலாம், எது தூய்மைன்னு புரிந்து கொள்ளணும்னு அவர் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார். கரை அற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும். அப்ப கரை மற்றும் பிழை இது ரெண்டும் நம்மை விட்டு நீங்கினால் நாம் தூய்மையை அடைகிறோம். என்ன கரை? எது அந்த பரமனோட போய் சேர்வதற்கு நமக்கு உதவி செய்யும் அல்லது செய்யாது? அவர் பரிசுத்தம். அப்ப நாமளும் பரிசுத்தமும் தூய்மையாக இருந்தால் அந்த பரிசுத்தமானவரோட போய் கலந்து விடலாம். அப்ப அந்த பரிசுத்தத்தில் கரைப்பட்டு விடக்கூடாது. பரிசுத்தத்தை கரைப்படுத்தக்கூடியவைகள் என்னென்ன? நம்ம
கரங்களில் இருக்கிற வேதத்தை படிப்போம், கேள்வி கேட்போம். நான் சொன்னதை நம்புங்க. நான் மாத்திரம் தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற பாதை காமிக்கிற சரியான ஆளு அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணல. ஆனால் இந்த வேதத்தில் அறிந்திருப்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் உங்களுக்கே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்தமானவர், அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமானது, அவரோட யாரு போய் ஒன்றாய் சேர்ந்து வாழ முடியும் என்றால் அவரை போன்று தூய்மை உள்ளவர்கள் தான். ஏனென்றால் பரிசுத்தம் அல்லாமல் ஒருவனும் இறைவனை தரிசிக்க முடியாது. அப்படின்னா கரையற்ற பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். அது என்ன கரையற்ற? தூய்மையற்ற நிலைக்கு பேரு கரை. எதெல்லாம் தூய்மையற்றது யோசித்து பார்ப்போம், அதை ஆராய்ச்சி செய்வோம். அடுத்து பிழை இல்லாதவர்களும் நம்மில் நிறைய பேரு பாவம் செய்யாம இருக்கலாம், பாவத்திலிருந்து விடுதலையாகி வாழக்கூடியவர்களா இருக்கலாம், ஆனா பிழை உண்டாக்கக்கூடியவர்களா இருக்கிற. என்னன்னா நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவங்களுக்கு பாவம் இல்லைங்களா? இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கின்றோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம், அது கரையும் திரையும் பிழையுமாய் இருக்கிறது. அடுத்தவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சமாதானத்தோட அவர் சந்நிதியில். அப்ப கடவுளுடைய சந்நிதிக்கு போகணும் அப்படின்னா இங்க பூமியில மனுஷன் கட்டி வச்சிருக்கிற கோயிலு, இங்க பூமியில மனிதர்கள் கூடி வருகிற இடம், அதை பற்றி நான் இங்க நினைவுபடுத்தவில்லை. அவர் வாழ்கின்ற பரலோகத்திற்கு போக விரும்புகிறவர்கள், மோட்சத்திற்கு போக விரும்புகிறவர்கள் சமாதானத்தோட போகணுமா? அப்ப கடவுளுக்கும் நமக்கும் விரோதம் இருந்தா, கடவுளுக்கும் நமக்கும் ஒத்து போகலன்னா, நம்மை படைத்தவருக்கும் நமக்கும் குணம் சரியில்லை அப்படின்னா எப்படி அவரை போய் பார்க்க முடியும், அவர் சமூகத்திற்கு போக முடியும்? நாம் ஒருவரை நம்பல, ஒருவரோட நமக்கும் அவருக்கும் ஒத்து போகல, ஒரு சண்டை இருக்குது, அவர் சமூகத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், ஒரு சமாதானத்தோட போக முடியுமா? பூமியிலே நமக்கு அப்படி இருக்குமே என்றால் நம்மை படைத்தவரிடத்தில் போவதற்கு நாம் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? சரி, இந்த பரிசுத்த வாழ்க்கையை பற்றி படித்துக் கொண்டே இருக்கிறோம். எவைகளிலெல்லாம் நமக்கு பரிசுத்தம் தேவை என்று நாம் வசனத்தின் துணை கொண்டு ஆராய்ச்சி செய்வோமாக. 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அதாவது ஒரு தங்கம் நம் கையில் கிடைக்கிறது, அந்த தங்கத்தை ஒரு மோதிரமாவோ ஒரு செயினாவோ ஏதோ ஒரு பொருளாகவோ மாற்றி நாம் வைத்துக் கொள்கிறோம். அது கையில போட்டிருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு அழுக்கில் நாம வலிக்கு விழுந்துடுறோம், இல்லை ஒரு அழுக்கை தொட்டுட்டோம், இல்லை ஒரு அழுக்கில் நம்ம கைப்படுது. அப்போ அந்த நம்ம கையில் போட்டிருக்க மோதிரமோ அந்த தங்க பொருள்லையோ அந்த அழுக்கு படுது, அதை ஒரு தண்ணியை ஊற்றி என்ன செய்யலாம், கழுவிடலாம், தங்கம் கெட்டு போகாது இல்லைங்களா? தங்கத்து மேலே அழுக்கு பட்டுச்சு. ஆனால் இதுவல்ல நம்முடைய ஆத்துமா. கடவுளை நம்பி ஒரு தடவை நம்ம பரிசுத்தமா மாறணும் பார்த்தீங்களா, அந்த பரிசுத்தம் எப்பயும் அப்படியே இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லல. ஒரு முறை பரிசுத்தமானோம், தங்கத்துல அழுக்கு ஒட்டும், அந்த அழுக்கு எடுத்துடலாம், தங்கம் அழுக்காகாது. அத மாதிரி இல்லைங்க மனிதனுடைய ஆத்மா. கடவுளை நம்பி போறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், ஒரு பாவத்தை கடவுளே நான் செஞ்ச பாவத்தை எனக்கு மன்னியும்னு சொல்லி கேட்டு மன்னிப்பு பெறேன், பாவ மன்னிப்புக்கு என்று கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று பாவங்கள் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு விடுதலை ஆகிடுறேன் அப்படின்னா உங்க ஆத்மா இப்ப பரிசுத்தமா இருக்கு. கடவுளிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டவங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் ஆக்கப்படுகிறோம். ஆனா திரும்பி தப்பு செய்யறப்ப சிந்தனையினால நடக்கையினால மற்ற காரியங்களினால நாம் பாவம் திரும்பி செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா மீண்டும் பாவமாகிறது, அல்லது நாம் பாவி ஆகிறோம். இன்னொரு வார்த்தையில சொன்னா நம்முடைய பரிசுத்தம் கரைப்பட்டு விடுகிறது, பிழையாகி விடுகிறது. எப்பயுமே ஒன்னு நினைங்க, ஒரு தடவை கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு வந்துட்டதுனால, ஒரு முறை அவரிடத்துல மன்னிப்பு பெற்றதுனால நாம அதுல இருந்துதான் விடுதலை ஆனோமே வெளிய, தொடர்ந்து நம்முடைய பரிசுத்தத்தை காப்பாத்தாட்டி நாம அதை இழந்து விடுவோம். அதுதான் மனிதனுடைய ஆத்மாவின் நிலை. அதனாலதான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் சீரியஸா யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்திற்காக நாம் இயங்க வேண்டும்,
ஒவ்வொரு நாளும் நாம் தூய்மையாய் வாழ்வதற்கு திட்டமிட்டு அதை பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 6:22-23 எவைகளில் எல்லாம் நாம் பரிசுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். கண்ணை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும், தூய்மையாய் வைத்துக் கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு வழியா உள்ள போறதெல்லாம் நம் இருதயத்திலே பதிவாகிறது, அந்த காட்சிகள் சிந்தனையாக மாற்றப்படுகிறது, தீர்மானங்களுக்கு உதவி செய்கிறது. அது அழுக்கானதை உள்ளே வாங்கி கொண்டு போனால், தூய்மை இல்லாததை உள்ளே கொண்டு போனால், இந்த பரிசுத்தமாய் இருக்கிற அந்த இதயத்தை, அதில் இருக்கின்ற அந்த வெளிச்சத்தை இந்த இருள் போய் மறைக்க ஆரம்பிக்கும். முதல்ல நடத்தையில தூய்மை தேவைன்னு பார்த்தோம், இப்பொழுது நம்முடைய பார்வையிலே அது நமக்கு பரிசுத்தம் தேவையாய் இருக்கிறது. ஏன்னா அந்த 23 நன்றாய் கவனியுங்கள், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. சோ கண்ணு நடத்தையில பரிசுத்தமாயிருங்க, அடுத்து கண்கள்ல கவனமா இருங்கன்னு சொல்றப்ப இது எவ்வளோ பெரிய, அதாவது ப்ராசஸ் அப்படின்னு வாங்க, ஒன்னுல இருந்து அடுத்த நிலை அடுத்த நிலைக்கு போறது. அதனால கண்களை பற்றிய விஷயத்தில் கவனமாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்க, நியாயாதிபதிகள்ல 14:3 படித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மாபெரும் பலசாலியை பற்றி சொல்லப்படுகிறது. சிம்சோன், அவனுக்கு அவங்க அப்பா அம்மா விரும்பாத இடத்துல, கடவுள் விரும்பாத இடத்துல திருமணம் செய்வதற்காக அவன் முயற்சி செய்கிறான். அப்ப பெற்றார் சொல்லி பார்த்து இதை மாத்திக்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவன் சொன்னக்கூடிய வார்த்தை இதுதான், கவனியுங்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். எத்தனை முறை வாழ்க்கையிலே கடவுளுக்கு விருப்பமானது இதுதான், தூய்மையானது இதுதான் என்று சொன்ன பொழுது, என் கண்ணால பார்த்து என் மனசால நான் விரும்பிட்டேன், அதை செய்தே ஆவேன் என்று நாம் முடிவெடுக்கின்றோம். ஆனபடியினாலே பார்வையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கின்றது. அடுத்தபடியாக வார்த்தையிலே பரிசுத்தம் தேவை. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு பொய் சொல்றது, ஜோக்குக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், முதல்ல உறுதிட்டு அறுதிட்டு ஒன்ன சொல்லிட்டு பின்னாடி அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறது, இதெல்லாம் இப்ப பழக்கமாயி போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சகஜமான ஒண்ணுங்க, இதெல்லாம் பெருசா எடுக்காதீங்க. ஆனால் நம் வார்த்தைகள் தூய்மையற்றதா இருக்குமே என்றால் அது நம்முடைய பரிசுத்தத்தில் கரை ஏற்படுத்தும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். சிந்தையில நம்முடைய எண்ணத்துல பரிசுத்தம் தேவை. கடவுளுக்கு விருப்பமானது என்ன அப்படின்றத பகுத்தறிகிற அளவிற்கு நம்முடைய மனதுல மறுரூபம் தேவைப்படுகிறது. மனதுல மறுரூபம் என்றால் சிந்தையிலே, எண்ணத்திலே. என சிந்தையும் எண்ணங்களும் தான் தீர்மானங்களாக மாறி, தீர்மானங்கள் நம்மை செயல் வடிவுக்கு வழி நடத்துகின்றது. சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பிரியமானவர்களே, பரிசுத்த வாழ்க்கை என்பதை பற்றி நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஏன் தேவை? நம்மை படைத்தவர் பரிசுத்தமானவர். நம்மை எப்படி படைத்தார்? பரிசுத்தமாய் படைத்தார். அவரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறவர்கள் எல்லாரும் இதை பற்றி ஆழமாக சிந்திப்போம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே பரிசுத்த வாழ்வை பற்றி இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் அன்பின் தகப்பனே, தூய்மையானவர் நீர், மிகவும் உச்சமான தூய்மை உள்ளவர் நீர், பரிசுத்தமானவர். நாங்கள் உம்மாலே பரிசுத்தமாய்
படைக்கப்பட்டோம். இழந்ததை மீண்டும் மறுபடியும் பிறந்ததின் மூலமாக அதை பெற்றுக்கொண்டோம். ஆனபடினாலே இந்த பரிசுத்தம் அவசியமானது. உம்மை தரிசிப்பதற்கு அது அவசியமானது. அதை பற்றி நாங்கள் மிகவும் முக்கியமான, தவிர்க்க முடியாத, அத்தியாவசிய தேவையான ஒன்று என்று நாங்கள் அதை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில பயிற்சி செய்ய இன்று எங்களோட பேசினீர், எங்களை தூண்டி இருக்கிறீர், ஏவி இருக்கிறீர். நாங்கள் வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தத்தில் நிலை நிற்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பாளர்களே, இன்னை நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான். 1 தெசலோனிக்கேயர் 4:3-7 நம்மை குறித்த கடவுளின் சித்தம் என்னவாக இருக்கிறது? நம்மை குறித்து கடவுளின் சித்தம் என்னவாக இருக்கிறது? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன், அவரை போலவே நாம் பரிசுத்தமாக வாழ எடுக்கிற எல்லாவித முயற்சியிலும் நமக்கு பலத்தையும் கிருபையும் கட்டளையிடுவாராக. We welcome you to this Voice of Truth study series. We are studying why we believe and what we believe. Today our topic would be why we are Christians only. When we became believers in Christ and we obeyed his teachings, that made us Christians and Christians only. There is no suffix, there is no prefix to it. We are just Christians only. Salvation is in the name of Christ. We read it in Acts 4:12. Neither is there salvation in any other, for there is none other name under heaven given among men whereby we must be saved. Point number 1. We are Christians only because of what Bible teaches. When we became believers in Christ, he saves us and adds us to his church, and therefore we belong to him and wear his name to denote his ownership. We read in Acts 2:47, and the Lord added those daily such as should be saved. Point number 2. We are Christians only because it is so mentioned in the Bible. The word Christian appears 3 times in the New Testament. In Acts 11:26, and the disciples were called Christians first in Antioch. In Acts 26:28, then Agrippa said unto Paul, almost thou persuade me to be a Christian. And also we read in 1 Peter 4:16, yet if any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God on this behalf. So we can see there was no suffix or prefix to it. They were called just Christians. Point number 3. We are Christians only because we follow only Christ. When a Christian, we were invited by Christ to follow him. Christ is our Lord and Master. We are invited to follow Christ, and not only just to follow Christ, we are called to be like Christ. That is, whatever we do, it should be in the name of Christ. We read in Colossians 3:17, and whatsoever ye do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks to God and the Father by him. Point number 4. We are Christians only because we are member of his family, the church. And he is the head of the body, the church. He is the beginning and the firstborn from among the dead, so that in everything he might have the supremacy. We read so in Colossians 1:18. We welcome you to be part of his family, the church. No suffix, no prefix. We are just Christians only, as Bible defines and as Bible calls. Thank you for your patient listening. Goodbye till we meet again. May God bless you. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை
9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.